ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைட்டில் பிளாக். ஸோ ஒரு டைட்டில் பிளாக்ல என்னென்னலாம் இருக்கும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு டைட்டில் பிளாக் டிராயிங். இது ஸோ என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராயிங் கவர்ஸ். டிராயிங் கவர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, டிராயிங்கோட டிஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லெவல் 1-2 காலம்ஸ் ஆர் ஸ்லாப் டிராயிங்ஸ், லெவல் 2 ஸ்லாப் டிராயிங்ஸ், அந்த மாதிரி கொடுக்குறது தான் கவர்ஸ். ஸோ டிராயிங் நம்பர் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆர் 1, ஆர் 2, ஆர் 3 ஸ்டார்ட் பண்ணும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டிராயிங். ஸோ டிராயிங் நம்பர் நீங்கள் கொடுத்துடலாம். இங்கே மேட் பைன்றது டீட்டெயிலோட இனிஷியல், அந்த 3 லெட்டர்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்என்ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டேட்டு, ஸோ என்னைக்கு இந்த டிராயிங் என்னைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டு. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் நம்பர், இது உங்களுக்கு கிளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டோட நம்பர் இங்கே கொடுத்துடணும். அடுத்து ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றத இங்கே கொடுக்கணும். ப்ராஜெக்ட் நேம் அதுதான் அது இங்கே கொடுக்கணும். அடுத்து லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் இருக்குது. அடுத்து ஆர்கிடெக்ட் யார், இன்ஜினியர் யார், கஸ்டமர் யார். ஸோ இதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஃபீல்டில் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இங்கே உங்களோட கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் லோகோ எல்லாமே இருக்கும். ஸோ அதை அவங்களே டெம்ப்ளேட்லேயே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இந்த காலம்ஸ் மட்டும்தான். ஸோ இது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும். ஸோ தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலாக கேட்டுகிட்டே இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிவிஷன் காலம் தான் எல்லாருமே டவுட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த வீடியோட பர்பஸே இந்த ரிவிஷன் காலம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். ஸோ ஓவராலாக கவர் பண்ணுறதுக்காக மற்ற டீட்டெயில்ஸாக நம்ம இதில் சொல்லியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 0 ரிவிஷன் போகும், அடுத்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிவிஷன் போகும், அடுத்து தேர்ட், இப்படி தான் ரிவிஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ 0 ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபீல்டை ஃபில் பண்ணவே தேவையில்லை. ஸோ ரிவிஷன் 1 டிராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ வந்து ரிவிஷன் 1 இருக்கும் இங்கே. அடுத்து என்னைக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த டேட் இங்கே கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ எதை பேஸ் பண்ணி இந்த ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி டிராயிங்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ ஐஎஃப்சி டிராயிங்ஸ் இஷ்யூட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் ஐஎஃப்சி. அந்த டிராயிங்ஸ் நமக்கு வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்மளோட டிராயிங்கை ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு, இதுவும் இதே டேட்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபார், எதுக்காக அந்த டிராயிங் அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லணும். ஸோ எதுக்காக அனுப்புறோம்னா, ஃபர்ஸ்ட் 0 ரிவிஷன் வந்து அவர் அப்ரூவலுக்காக அனுப்புவோம். ஸோ அது அப்ரூவல் ஆகி வந்துருச்சுன்னா அது அப்ரூவ்டு, அப்ரூவ் ஆகலை அப்படின்னா அகைன் திரும்பவும் அப்ரூவல் தான் அனுப்புவோம். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 0 ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டோம், நமக்கு அப்ரூவ் டிராயிங் இன்னும் கைக்கு வரல, அதுக்குள்ளேயே நமக்கு ஐஎஃப்சி டிராயிங் வந்துருச்சு. ஸோ அந்த டிராயிங் பேஸ் பண்ணி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம், அகைன் அப்ரூவலுக்கு அனுப்புகிறோம். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எதுக்காக அனுப்புகிறோம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபார் அப்ரூவல். ஸோ அடுத்து செகண்ட் ரிவிஷன் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரிவிஷன் இன்ஜினியர் பார்த்துட்டாரு, பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கமெண்ட்ஸை நம்ம இங்கே இன்கார்பரேட் பண்ணுறோம், அதுதான் இன்ஜினியர் மார்க்அப் டிராயிங்ஸ். ஸோ அந்த டிராயிங்கை பேஸ் பண்ணி நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த டிராயிங்கில் இன்ஜினியர் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் அந்த இந்த நம்மளோட ஷாப் டிராயிங்கை ஃபீல்டுக்கு அனுப்பலாம். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபைல் அண்ட் ஃபீல்ட் யூஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ சின்ஸ் த டிராயிங் இஸ் அப்ரூவ்டு, ஸோ அதனால் ஃபைல் அண்ட் ஃபீல்டு யூஸ்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் இன்ஜினியர் ரிவைஸ் அண்ட் ரீசப்மிட் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா திரும்ப அவருக்கு அப்ரூவலுக்கு அனுப்பணும்னு அர்த்தம். அப்போது ஃபைல் அண்ட் ஃபீல்டு யூஸ் போடக்கூடாது, அகைன் அப்ரூவல் தான் போடணும். இந்த அப்ரூவல் ப்ராசஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இந்த டிராயிங் அப்ரூவ்டா இல்லையா, எப்போ ரிவைஸ் அண்ட் ரீசப்மிட் கொடுக்கணும், எப்போ வந்து ஃபெயில் யூஸ் டிராயிங் கொடுக்கணுன்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் அப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபைல் அண்ட் ஃபீல்டு யூஸ். ஸோ இந்த கேஸில் ஃபைல் அண்ட் ஃபீல்டு யூஸ் கொடுத்தாச்சு. ஸோ இதையே என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க, அதுதான் மேலே கொடுத்துருக்கோம். நம்ம ஃபார் ரெக்கார்டு அப்படிங்கிறதும் அதே தான், அப்ரூவ் ஆயிடுச்சு, ரெக்கார்ட் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம், ஃபீல்டு யூஸ்க்காக போகாது, ஒரு ஒன்லி ரெக்கார்ட் பர்பஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க, அதுதான் ஃபார் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ரெக்கார்ட் அண்ட் ஜாப் யூஸும் ஃபைல் அண்ட் ஃபீல்டு யூஸும் ரெண்டுமே சேம் தான். ஸோ ஃபைல் அண்ட் ஃபீல்டு யூஸ்னா உங்களுக்கு ஃபைல் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ஃபீல்டில் சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் கொடுக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு, ரெக்கார்ட் பர்பஸ்னா நம்ம ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா, ட்ராயிங் ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டில் வைக்கிறதுக்கும், தென் ஜாப்னா சைட் யூஸ் தான். ஸோ அது வேறு வேறு டேர்மில் சொல்கிறாங்க அவ்வளோதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டேர்ம் தான் அடிக்கடி வரும், அப்ரூவல், ஃபைல் அண்ட் ஃபீல்டு யூஸ் ஆர் சிம்பிளி ஃபீல்ட் யூஸ் ஆர் ரெக்கார்ட் யூஸ் ஆர் ரெக்கார்ட் அண்ட் ஜாப் யூஸ். இதுதான் இந்த சென்ட் ஃபார்ல வரும், எப்போ என்ன போடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்க விஷயம். அதை வந்து அப்ரூவல் ப்ராசஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை புரிஞ்சுக்கணும். இந்த போர்ஷனில், டிஸ்கிரிப்ஷன் போர்ஷனில் எந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறீங்க அதை தான் இங்கே கொடுக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு அஸ்பர்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டிராயிங் மட்டும் கொடுத்தா போதும், RF5315 ரெஸ்பான்ஸ், இன்ஜினியர் மார்க்அப் டிராயிங். ஒரு இமெயில் வந்திருக்குன்னா இமெயில் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கு டேட்டட்னு போடணும், டிடிடின்னு போட்டிங்கனாலே அது டேட்டட் தான், டேட்டட் ஃபோன்ஸோ அது மாதிரி கொடுத்துடணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக அப்படி கொடுக்கணும். இந்த டேட் அஸ் யூஷுவல் நம்மளால் ஈஸியாக கொடுத்துருவோம், என்னைக்கு அனுப்புகிறோமோ அந்த டேட்டு தான் அது. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரிவிஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ரிவிஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம், டைட்டில் பிளாக் வித்
revision details நம்ம பார்க்கலாம். So இது another type. So இதுல பாத்தீங்க அப்படினா இங்க project number கொடுத்திருக்காங்க, இங்க drawing number கொடுத்திருக்காங்க. Project number உங்க client issue பண்ணுவாங்க. Drawing number R1, R2, R3ன்றது நம்ம கொடுக்குற numbers sequence. Or sometimes drawing வந்து drawing number உங்க client கொடுத்தாங்க அப்படினா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க project name கொடுக்கணும், இங்க drawing ஓட டைட்டில். For example level 1 slab. இல்ல level 1 slab and beam drawings அப்படின்றத இங்க கொடுக்கலாம். இங்க கிளையண்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்டர் நேம் கொடுத்துருக்காங்க, ட்ரான் பை யார் டீட்டெயிலரோ அவர், ட்ரான் டேட்டுனா ஜீரோ ரிவிஷனோட டேட்டு. ஸோ இந்த டேட்டை ஜீரோ ரிவிஷனுக்கு அப்புறம் மாற்றக்கூடாது, அதுக்கப்புறம் எல்லா டேட்டும் இந்த ரிவிஷன் ஹிஸ்ட்ரியில் தான் வரும். இந்த பர்டிகுலர் டைட்டில் பிளாக்ல பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு காலம் இருந்துச்சு ரிவிஷன் ஹிஸ்ட்ரியில், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கும் இங்கே தான் கொடுக்கணும், சென்ட் ஃபார்க்கும் இங்கே தான் கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன சின்ன ட்ரிக் பண்ணியிருக்கோம்னா, ஜீரோ ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் தான் போகும் எப்போவுமே. ஸோ அது ஃபார் அப்ரூவல் கொடுத்தாச்சு. ரிவிஷன் ஒன் வந்திருக்கு, இப்போ ஐஎஃப்சி ட்ராயிங் வந்திருக்கு, அதை ரிவைஸ் பண்ணியிருக்கோம், அகெயின் ஃபார் அப்ரூவல் போகுது. ஸோ இங்கே ஒரு ஸ்லாஷோ ஒரு டேஷோ போட்டு நம்ம அதை பிரித்து நம்மளே கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்ம எதை ட்ராயிங் படி பேஸ் பண்ணி நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்றது. இந்த ட்ராயிங் அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது தான் இதோட நோக்கம் கரெக்டாக பார்க்குறது. ஸோ இங்கே அப்ரூவ்டு ஃபைல் அண்ட் ஃபீல்டுன்னு இருந்தால் மட்டும்தான் சைட்டில் இந்த ட்ராயிங்கை யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா இந்த ட்ராயிங்கை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபார் அப்ரூவல் ட்ராயிங்னு போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராப்ளம்ஸ் வரும், ஏன் இந்த ட்ராயிங் அப்ரூவ் ஆகலை அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஃபீல்டு யூஸ்ன்னு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க, பட் இந்த ட்ராயிங் அப்ரூவே ஆகலையே நீங்கள் எப்படி ஃபீல்டு யூஸ் அனுப்ப போச்சுன்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்கள் பாரில் தப்பு பண்ணியிருந்தா கூட உங்களை விட்டுருவாங்க. ஸோ இந்த டைட்டில் பிளாக்கில் தப்பு வந்துச்சுன்னா அது பெரிய இஷ்யூவாக கிரியேட் ஆகும். அதனால் இந்த டைட்டில் பிளாக் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். ரொம்ப சிம்பிள், ரெண்டே விஷயம் தான், எதுக்காக ரிவைஸ் பண்ணுறீங்க, எதுக்காக அனுப்புறீங்க. ஸோ எதுக்காக ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ராயிங் வருது அதை பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுறீங்க, ஒரு RFI வருது அதை பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுறீங்க. ஸோ எதுக்காக அனுப்புறீங்க, அப்ரூவலுக்காக அனுப்புறீங்க, ஃபீல்டுக்காக அனுப்புறீங்க. இதுதான் மோஸ்ட்லி ரெண்டு காலம் தான் வரும், அதை வேறு வேறு டைம் ரெக்கார்ட் பர்பஸு, ரெக்கார்ட் அண்ட் ஜாப் யூஸ் அந்த மாதிரி நிறைய மாற்றி சொல்லுவாங்க. ஸோ ரெண்டே ஃபீல்டு தான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் எந்த தப்புமே வராது. ஸோ இதில் தப்பு வந்துச்சுன்னா நிறைய இஷ்யூஸ் வரும், ட்ராயிங் பக்காவாக கரெக்டாக இருக்கும். ஸோ அனுப்புறது மட்டும், இதை தப்பு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க, எக்ஸாமில் பக்காவாக ஆன்சர் எல்லாமே பண்ணிட்டீங்க, ரோல் நம்பர் மட்டும் தப்பாக போட்டிங்க, அப்போ என்னாகுமோ அதே கதை தான் இங்கே நடக்கும். அதனால் டைட்டில் பிளாக் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கற்போம், கற்பிப்போம். நன்றி, வணக்கம்.